தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆர்என் ரவி அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதம் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பதாக, தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிப்பதாக இருந்திருக்கிறது. இனிமேல் அவர் ஆளுநர் பதவியிலே நீடிப்பதற்கு அனைத்து தகுதிகளையும் இழந்துவிட்டார். எனவே அவர் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுவதுதான் முறை. அவர் உண்மையிலேயே சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அரசியல் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக இந்த நாட்டு மக்களிடத்தில் பேச வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே இதுவரை வரலாற்றிலே இல்லாத விதமாக ஆளுநர் உரையிலே பல வரிகளை விட்டுவிட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மதிப்புக்குரிய பெரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சி அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய பெயர்களையும் உச்சரிக்க மறுத்து, அதுபோல் தமிழ்நாடு என்கிற பெயரையும் திராவிடம் என்கிற சொல்லையும் உச்சரிக்க மறுத்து, சமூக நீதி சமத்துவம் என்ற கருத்துக்களையும் உச்சரிக்க மறுத்து, தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஏற்படுத்தியிருக்கின்றார். அவரை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற சொல்லித்தான் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் எதிர்வரும் 13ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவர் ஆளுநர் பதவியிலிருந்து வெளியேறினால் அவருக்கு மரியாதையாக இருக்கும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவருடைய இந்த நடவடிக்கையை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, ஆளுநருடைய பதவி தொடர்பாக அவருக்கு இருக்கிற அதிகாரம் தொடர்பாக சர்க்காரியா கமிஷன் முன்வைத்த ஆலோசனைகள், அதற்கு பிறகு நீதிபதி வெங்கடாசலையா கமிஷன் முன்வைத்த ஆலோசனைகள், அவற்றை நடைமுறைப்படுத்த செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு போதிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்திலே உறுப்பு 155 156 திருத்தம் செய்து ஆளுநரை நியமிக்கும் அதற்கு முன்பாக அந்த மாநில முதலமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை செய்தது. அதுபோலவே வெங்கடாசலையா கமிஷனும் அதை பரிந்துரை செய்தது. ஆளுநர் ஒரு சட்ட மசோதாவை வைத்து கொண்டிருப்பதற்கு, காலவரையறை இல்லாமல் வைத்து கொண்டிருப்பதற்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 200 முற்றாக நீக்க வேண்டும் என்று வெங்கடாசலையா கமிஷன் பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு அனைத்து விதமான அழுத்தங்களையும் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும். இனியும் இதில் தாமதிக்கக்கூடாது என்று நான் அன்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.